ஆக்சுவலி நம்ம ஸ்கூல் தான் நம்ம லைஃப்ல ஒரு கோல்டன் பீரியட். ஒரு ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் ஃபன் மீடியா. மறக்குமா நெஞ்சம் படத்துலேருந்து ட்ரைலர் விட்டுருக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தில் ரக்ஷன், ஸ்வேதா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஃப்ராங்க் ஸ்டார் ராகுல் அவங்க நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. ரக்ஷனோட ஆக்டிங் செம சூப்பராக வந்திருக்குது. தீனா அவங்களோட அவங்களும் ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொன்னாங்க. ரக்ஷன் கூட பயங்கரமான ஸ்கூலில் வந்து இது பண்ணுறாங்க, ஜாலியாக தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூல் லைஃப் இருக்கும்போது முனிஷ்காந்த் அவங்களாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க. லாஸ்ட் பெஞ்சில் பயங்கரமான அலுவலாக பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. அதெல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஸ்வேதா கூட வந்து பார்த்தீங்கன்னா லவ்வில் ஒரு பக்கம் இருக்கும் நம்ம ரக்ஷன் கூட. அதெல்லாம் ரொம்ப வந்து நினச்சி பார்ப்பேன் சொல்லாங்க. ஸ்கூல் லைஃப்ல படத்தை வந்து ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. ஸ்கூல் லைஃப் இப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி கடந்து போறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பிராங்க் ஸ்டார் ராகுல் எல்லாம் சொன்ன பாருங்க இருக்காருன்னு, அவங்களோட ஃப்ரெண்டா இருக்காங்க, தீனாவோட ஃப்ரெண்ட் எல்லாம். பிராங்க் ஸ்டார் ராகுல் எல்லாம் பயங்கரமான ஒரு ஆக்டிங். அதே மாதிரி நம்ம ரக்ஷன் அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு, ஸ்வேதாவோட ஆக்டிங் சூப்பரா இருக்குன்னு சொல்லாங்க. அதே மாதிரி லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம முனிஷ்காந்த் டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து மிரட்டுவாங்க. அப்புறம் வந்து நம்ம முனிஷ்காந்த் பிடி சாரா வருவாரு. அப்புறம் வெளியெல்லாம் நின்றுருக்கும்போது வந்து கண்டளிப்பா ரொம்ப மிரட்டிட்டு இருப்பார்னு சொல்லாங்க. அப்போ ஸ்வேதாவும் ரக்ஷன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசி நாள் அப்போ கெத்தா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீ என்ன தான் இது பண்ணாலும் நான் வந்து உன் கூட வந்து அட்டாச் ஆகிறதுக்கு கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசி நாள் எல்லாம் வந்து ஸ்கூல் விட்டு போகும்போது எக்ஸாம்ல எழுதி முடிச்சதுக்கப்புறம் அழுதுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஸ்வேதாவுக்கு வந்து சம ஜோடி ரக்ஷனுக்கு பயங்கரமாக பொருந்திருக்குன்னு தான் சொல்லணும். இது விஜய் டிவியில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய ஒரு படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக ஸ்கூல் ஸ்டோரி வச்சு தான் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யம் தான் மறக்காமல் நெஞ்சம் அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்க இப்போ ஸ்கூலில் லைஃப்பில் என்ஜாய் பண்ணியிருப்பாங்களே அதை வந்து மறக்காமல் நினச்சி என்ஜாய் பண்ணுறாங்க தான் அப்படி காட்டுறாங்க. இந்த ட்ரெய்லர் தான் விட்டுருக்காங்க, கம்மிங் சூன் தேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து இந்த பார்க்கலாம் எந்த மாதிரி வரப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.